विशेष
மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். திருமணத்தையும் குடும்பத்தையும் குறித்த செய்திகள், முக்கியமாக இந்த திருமணத்தையும் குடும்பத்தையும் குறித்த ஒரு தமிழ் புஸ்தகம் நம்மிடத்தில் உண்டு, மனமுடிவா மனமுறிவா என்று சொல்லி. அதே இங்கிலீஷ் புஸ்தகம் இருக்குது, வெட்லாக் ஆர் டெட்லாக் என்று சொல்லி. ஸோ பொதுவாக என்னுடைய செமினார்ஸ்ல, as I'm a professor and I teach, my main ministry is teaching. So seminars la vandu book alladhu notes kudutha adha follow panna solven. So it is easy to follow, side la eludhuradhukku proyojanam irukum. Agave indha book idvaraikum vaangadhavargal venumanal ippozhudhu brother John velila irukkaraar, avare konandhe kudupaare kaiyila thookna neenga 20 dirhams dhaan kudutha vaangitta na andha page number sollum bodhu neenga kurichu kollalam, side la eludhalam, பின்னாடி வாங்கணும் வாங்கி கொள்ளலாம். ஆனால் நான் பேசும்பொழுது உங்களுக்கு எது எங்கே இருக்குது என்று தெரியும், கைகளை தூக்கினா அவர் கொடுப்பார், அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல ஏன் திருமணம் என்பது உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமானால், திருமணம் என்பது இருமணம் ஒரு மனமாகி திரு திருமதியாகி, திரு திரு என்று முழிக்காமல் கடவுளுடைய திருவணம் பற்றி திருநெல்வேலி அல்வா போல இனிப்பாக வாழ்வதுதான் அல்லையா. திருமணம் என்பது என்ன? இருமணம் ஒரு மனமாகி அப்புறம் திரு திரு முழிச்சுட உட்கார்ந்து கூடாது, திருநெல்வேலி அல்வா மாதிரி இனிக்கணும் அவருடைய திருவணம் பற்றி. சரி, இப்போ திருமணம் என்று பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், இது வந்து ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு காரியம். This is the basic concept of a marriage, because marriage is ordained by God, defined by God, defended by God, designed by God, desired by God. ஆண்டவரனாலே அது ஏற்படுத்தப்பட்டது, அவர் அதை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினதுனாலே. நாம் எதற்காக அதை உண்டாக்கினார்? உலகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு, டிஸ்குட்னு சொன்னாரு. அப்புறம் சரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னே ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாரு. என்ன நல்லது இல்லைன்னு சொன்னாரு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி, he took a bone out of Adam and made the beautiful Madam. So Adam and Madam became the first family. ஆகவே இது தெய்வனாலே தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு காரியம், மனுஷன் கேட்கவே இல்லை. மனுஷன் சொன்னா நான் தனிமையா இருக்கிறேன்னு சொன்னானா இல்ல, எனக்கு ஒரு பெண் வேணும்னு சொன்னானா இல்ல, எனக்கு ஒரு மனைவி வேணும்னு சொன்னா இல்லவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அங்க ஆதாம் தோட்டத்துல வந்து கேட்கும் போது நீ கொடுத்த அந்த ஸ்திரீன்னு சொல்றாரு. ஏன்னா அது நான் கேட்டு வாங்கல, நீதே கொடுத்தது. அப்ப அவரே கொடுத்தாருன்னா அப்ப அவனுடைய தேவை என்னன்னு அறிஞ்சுதான் கொடுத்திருக்கு. மனுஷன் கேட்டு கொடுத்திருந்தா ஏதோ அவனுடைய ஆசைப்படி கொடுத்தான்னு சொல்லிடலாம். ஆகவே இது தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து வந்த ஒரு காரியம் திருமணம். ஆகவே ஒரு மனிதன் மனுஷி அவர்கள் மத்தியில நடக்கிற ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்ன, மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதை ஒரு ஒழுங்காக புரிந்து கொண்டால்தான் திருமணம் ஒன்றாக நடக்க முடியும். இன்றைக்கு அநேக திருமணங்கள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் the basic concept, who is a man, who is a woman, what are the characteristics of a man and a woman, and what are the psychological factors of a man and a woman. We need to know that for sure so that we can act accordingly. அது நம்ம அதிகமா புரிஞ்சு கொண்டாதான் நம்ம அதன்படி நடக்க முடியும். இப்ப ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டா அவன் வந்து அவன் பேசும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைனா பேசுவான். ஒரு மனுஷியை எடுத்துக்கொண்டா அவங்க சர்க்குலரா பேசுவாங்க, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். மனுஷன் சொல்லுவான் சுத்தி சுத்தி வளைக்காத நேருக்கு பாயிண்ட் வா அப்படின்மா. சோ மனுஷனுக்கு பொறுமை இல்லை. ஆனா மனுஷிக்கோ, ஒரு மனுஷன் நினைக்கும் பொழுது he thinks from his mind, but a woman thinks from her heart. மனிதனோ தன்னுடைய மனதிலே நினைக்கிறான், ஆனா மனுஷியோ இருதயத்திலிருந்து நினைக்கிறான். ஒரு மனுஷி அத படம் வடிவாக பிக்சரியஸ் வியூல பார்க்கிறார். ஆனா மனுஷனுக்கு வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் யூனோ. சோ ஒரு மனுஷன் 12 வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னால ஒரு மனுஷி 25 வார்த்தைகள் பேசி முடிச்சிட்டான். அவள் ஒரு பேசும் இயந்திரம்.
She is a talking machine. But God has created her like that because man thanina irukanaala avanukku thunai kudukkadhukkaga avanodu pesadhukkaga oru pechu thunaiyaga ellavachala oru thunaiyaga koduthirukkar. Aagave indha oru kaariyatha manushan purinjikolla vendum. Manushi pesugiravul adu mattumalla தான் பேசுகிறதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். சோ ஒரு மனுஷன், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவன் ஆனவன், he must be a good listener. நீ பொறுமையா லிசன் பண்ணல, கவனம் செலுத்தலன்னா மனுஷிக்கு அது விடப்பட்ட மாதிரி ஒரு காரியம் ஆயிடும். ஒருவேளை ஆதாம் ரொம்ப பிஸியா இருந்ததுனால ஏவா பேசி பேசி பார்த்தா ரொம்ப பிஸியா இருந்தா, சரி இவன் கிடக்கிறான் போய் சாத்தாண்ட பேச ஆரம்பிச்சிட்டான். கவனம் கணவர்கள், உங்கள் மனைவிக்கு சரியான நேரம் கொடுக்கலன்னா உங்க மனைவிகள் வேறையாட்டம் போய் பேச ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால அவங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், பேச வேண்டிய நேரத்தை பேசணும். So these are all psychological aspects of a man and a woman. You know, the man out of his place makes a woman displaced. அவை சரியான ஒரு பக்குவத்தில் இருக்கணும். Marriage union is built up on four steps: matching, marrying, mating, maturing. நான்கு பகுதிகள் உண்டு. And ஒரு கணவன் மனைவி உறவுல அநேக காரியங்கள் இருக்குது. நான் இந்த புத்தகங்களிலே இந்த இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லி நீங்க அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் சில அதிகாரங்களை நான் சொல்லிக்கொண்டே போவேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் எங்கே எது எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்க வீட்டில் பார்த்த படிப்பீங்க, குறிச்சு வச்சு கொள்வீங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். பத்தாவது பக்கத்துல, ஒன்பதாவது பக்கத்துல அதனுடைய அறிமுகத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுள் ஏற்படுத்திய அமைப்பே திருமணமாகும். சாக்ரடிஸ்ட வந்து யாரோ ஸ்டூடெண்ட் கேட்டாங்களாம், இஸ் இட் ஓகே டு கெட் மேரிட்? ஓகே, நீங்க நல்ல மனைவியா கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி நல்ல மனைவியா கிடைக்காட்டா கூட நீங்க ஒரு பிலாசபரா மாறிடுவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாராம். அந்த மாதிரி திருமணம் என்பது பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமான இருக்கிறது. நீங்க உலகம் என்ன சொல்லுதுன்னா, we are made for each other. இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறதெல்லாம் உலகத்தின் பிரகாரமாக யோசிக்கிற காரியங்கள் அல்ல, வேதத்தின் பிரகாரமாக. இந்த புஸ்தகமே வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. வந்து டாக்டர் கோட்டன் விக்ரமராட்னே ஸ்ரீலங்கா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சூப்பரிண்டென்டென்ட், அவரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. தமிழ் புக்குக்கு டாக்டர் பால் தினகரன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் அகஸ்டின் ஜெபக்குமார், திருமண வாழ்வே சத்துரு குறிவைத்த முதல் காரியம். இந்த அநேக வேத வசனத்தின் வெளிச்சத்தினை அறியாதபடியினால் தோல்வி காண்கின்றனர். எனவே வேத கண்ணோட்டத்தினை மக்களுக்கு தெளிவாக காட்ட இந்திய ஆசிரியர் ஒருவர் தெளிவான முயற்சி எடுத்து நான் வெகுவாய் பாராட்டுகிறாரு. ஆகவே இந்த புஸ்தகம் எதுக்காக எழுதப்பட்டுச்சுன்னா, வேதத்தின் கண்ணோட்டத்திலே திருமணம் என்றால் என்ன, இன்னைக்கு உலகத்தின் கண்ணோட்டத்திலே நம்முடைய சடங்காச்சாரங்கள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், இதை வைத்துதான் இன்னைக்கு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், நான் சொன்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன், we are made for each other. நாம் ஒருவருக்கு ஒருவா ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. We are never custom made for each other. Only Eve was custom made for Adam and not any other man or woman. We are not made for each other, but we are meant for each other. அதாவது நாம் ஒருவருக்கு ஒருவரா ஒருவருக்காக ஒருவர் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் கத்தரினாலே ஒருவருக்காக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை புரியுது, ரொம்ப முக்கியம். அவள் எனக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவள், இவர் எனக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர் என்ற விசுவாசத்திற்குள் வரும் பொழுதுதான் அந்த குடும்பம் நிலைச்சு நிற்கும். திருமணத்தினுடைய அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஆகவேதான் இதனுடைய ஆழமான அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அறிமுகத்துல அதெல்லாம் குறிச்சு எழுதியிருக்கிறேன். இட் இஸ் நாட் மேட் ஃபார் ஈச் அதர், மென்ட் ஃபார் ஈச் அதர். அண்ட்
அப்பனே அநேக காரியங்களை பார்க்கிறோம். மேரேஜ் இஸ் a collision of two histories. பல வித்தியாசமான சில சரித்திரங்கள்ல இருந்து பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம வரோம். அப்ப எல்லாமே உடனேமே நமக்கு ஒத்து போவதற்கு முடியாத ஒரு காரியம். இட்ஸ் ஒன்லி a beginning, not an end. கல்யாணம் ஆனவுடனே எல்லாம் முடிஞ்சிச்சா எல்லாம் அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா there are three rings in a marriage. First, it is the engagement ring. Second, it is the wedding. Wedding ring. Engagement ring, wedding ring. Third, it is the suffering. So, in the ரெண்டு ring போட்டு விட்டுட முடியாது. Suffering வந்தே வரும். Suffering இல்லாத திருமணம் இல்லவே இல்லை. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஆதாமிய வாழ்வே ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். The concepts, where it starts, where it ends. It's just a beginning. It is a new life together with the new decisions to make, and new relatives and new in-laws. புதிய உறவுகளை உண்டாக்குவது, a new responsibilities. இதுதான் just introduction ல கொடுத்திருக்கிறேன். அடுத்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, இரண்டாவது அதிகாரத்துல 23rd பக்கத்துல 15th, திருமணத்தில் கடவுளின் சித்தம் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய சித்தத்தின்படி நான் தெரிந்தெடுத்திருக்கிறேனா என்பதை குறித்து, அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு இது. எப்படி நான் கடவுளுடைய சித்தத்தை திருமணத்தில் அறிந்து கொள்வது, கடவுளுக்கு சித்தமான மனைவியே கணவனை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொல்லி இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்திலேயே இருக்கிறது. அதை நாம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய சில அனுபவங்கள் போட்டிருக்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சில கவனமான காரியங்கள், கணவனுடைய பொறுப்புகள், மனைவியுடைய பொறுப்புகள் என்று அங்கே இருக்கிறது. அதை நாம் கற்று தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் மூன்றாவது அதிகாரத்தில் திருமணத்தில் அன்பு, பாலுறவு, காதல் மற்றும் நெருக்கம், இதை பார்க்கும் பொழுது அநேக சமயங்களிலே ஆங்கில புத்தகத்தில் அதை எழுதியிருக்கிறேன். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், sex or security? It's very important to understand. இன்னைக்கு எத்தனையோ இடங்களிலே சரியான முக்கியத்துவம் கொடுக்காதனால இன்னைக்கு திருமணங்கள் உடைஞ்சு கொண்டிருக்கிறது. பாலுறவா அல்லது பாதுகாப்பா? If sex is the only ingredient in a marriage, it will not last for long. அது பாலுறவு தான் முக்கியம், ரொம்ப நாளைக்கு அது நிக்காது. ஆனா பாலுறவை விட பாதுகாப்பு, செக்யூரிட்டி. ஒரு மனைவியானவன் கணவனுடைய கையில தலையை வச்சு படுத்திருக்கும் போது அது என்னதான், அது செக்யூரிட்டி. எனக்கு இவர் பாதுகாப்பானது. அந்த செக்யூரிட்டி வரணும் ஒரு குடும்பத்துல. அப்பதான் ஒரு மனைவி கணவனை நம்பி விரும்பி அவ என்ன எனக்காக எதையும் செய்கிறவ, என்னோடு இருப்பவ. நான் உங்களோட கைதுக்கு சொல்ல போறது இல்ல. எத்தனை பேருடைய வீட்டுல அப்படி உங்க மனைவி உங்க கையில படுத்து தூங்குறாங்க, பிள்ளைக்கு கையில படுத்து தூங்குறாங்க. அதுதான் உண்மையான ஒரு அன்புள்ள ஒரு குடும்பம். எங்க வீட்டுல அது எனக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கமான ஒரு காரியம். நான் படுக்க, நான் வெளிநாட்டுல இருந்து வந்தா தண்ணி எல்லாம் எங்க வந்து படுத்து விடுவாங்க. என் மனைவி கையில இங்க படுத்திருப்பா, இன்னொரு மக இங்க படுத்திருப்பா, இன்னொரு மக இந்த கையில படுத்திருப்பா. ராத்திரி நான் தூங்கும் போது சிலுவையில சரி எப்படா இவங்க எல்லாம் தூங்குவான்னு காத்து 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 அவன் நல்லா தூங்கின அப்புறம் மெதுவா கையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி படுப்பேன் நான், இல்லைன்னா அடுத்த கட்டுல போய் படுத்துக்கிறேன். So, but, you know, that is love. You know, padathaan nalla thookam varudhu my mother. And daughter, daddy, I want your hand, daddy. So, this is the love. So, it's more of security. Paadhukappa, paadhukappa. Adhe, paadhukappa. Nesama, kaadala. Idhu mukkiyam. Love or romance? Kaadal endru kuda konja naalikkam. Romance konja naalikkam. ஆனா அந்த அன்பு, நேசம், நேசம் என்பது காதலின் கழிப்பு தரும் ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது பாலுறவு கவர்ச்சியும் தாண்டி ஆழமாக செல்கிறது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கோருங்கள். அப்படியும் கிறிஸ்துவில் சபையில் அம்மை அன்பு கோர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். Fulfillment, நேசமா காதலான்னு பார்த்தோம். அடுத்தது பாலுருவா நெருக்கமா? Intimacy or sex, which is more important? It is intimacy. Intimacy என்ன?
ஒரு நெருக்கமான ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப தேவனுக்கு நமக்குள்ள உறவை பார்க்கும் பொழுது we have faith in God. தேவனிடத்துல நமக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா நம்பிக்கை என்பது அதோட ஆழமாக போகுது. ஆங்கிலத்தில் faith and trust. ஃபெய்த்துக்கும் ட்ரஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்ப இங்க பிரதர் உட்கார்ந்து இருக்கிறாரு, சாம்சன் மாதிரி இருக்கிறாரு. இப்போ இவரை வந்து இந்த புல்பிட்ட தூக்க சொல்லணும்னா தூக்க முடியும் அவரால். எனக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது அவர் தூக்கிடுவாருன்னு. அந்த ஃபெய்த் எங்க இருந்து வருது எனக்கு? From the conviction that he has the ability to do it. So faith comes from the conviction. என் மனசுல ஒரு உறுதி ஏற்படுது, இவர் தூக்க முடியும், இவருக்கு வல்லமை இருக்குது என்று சொல்லி அது faith. ட்ரஸ்ட்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? என் கையில ஒரு 10,000 riyals இருக்குது, அத அவ கையில கொடுத்து போவேனா? நானு கொடுக்கவே மாட்டேன். ஆத்திரோடு ஓடி போயிட்டார்னா எனக்கு அவரை தெரியாது. அவருக்கு அவருடைய வல்லமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவரால் இதை தூக்க முடியும், ஃபெய்த் இருக்குது. நான் ட்ரஸ்ட்ன்றது எப்ப தெரியுமா உண்டாகும்? ரிலேஷன்ஷிப். இந்த வாட்டி பார்த்தேன், அடுத்த வாட்டி பார்த்தேன், ஒரு 3 தடவை பழகுனேன்னா அடுத்த வாரம் அடுத்த டைம் 10,000 இல்ல 20,000 கூட கையில கொடுத்து போயின்னு இருப்பேன். நான் வந்து வாங்கிக்கிறேன் பிரதர் சொல்லி. நல்லா கவனிங்க, தேவனிடத்திலே விசுவாசம் இருப்பது வேற, தேவனிடத்திலே நம்பிக்கை கொள்வது வேற. யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனுஷனுக்கு நம்பிக்கை அவ்வளவு முக்கியம். அதாவது இன்னைக்கு அநேக தேவனிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கிறோம், பட் unless you develop a relationship with God, you cannot trust God. அவரோட எவ்வளவு எவ்வளவு நெருக்கமான உறவை நம்ம ஏற்படுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை வீண் போகாதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? இதே ஒரு உறவு தான் கணவன் மனைவி. வேதத்துல அடிக்கடி நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து தான் மனவாளன், சபையாரு மனவாட்டி. ஆகவே அந்த உறவு நீடிக்க நீடிக்க தான், கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவு நீடிக்கும் பொழுதுதான் அந்த ட்ரஸ்ட் உண்டாகும். உறவு இல்லாம ட்ரஸ்ட் உண்டாகவே இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல, அது ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறேன், சொல்லி ஒரு சாப்டர் எழுதிருக்கேன், ஒரு சாப்டர் இருக்குது. அநேக குடும்பங்கள்ல சந்தேகத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, இதெல்லாம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால. நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும் பொழுது யாரும் நம்மகிட்ட வந்து பேசுங்க, நமக்கே தெரியும். அது இன்னொரு சாப்டர் இருக்கு, ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இதை உங்களுக்கு டீச் பண்றதுக்கு எனக்கு 3 மாசம் வேணும். இது ஒரு மணி நேரத்துல சொல்ல முடியாது. அப்படி மேரேஜ் செமினார் நடத்தினா கூட யூஸ்வலா 3 full days நடத்துவாங்க எல்லா இடத்துலயும், மேரேஜ் கேம்ப், ஃபேமிலி கேம்ப்ஸ் சொல்லிட்டு. அதனால ஒரு மணி நேரத்துல என்னால இன்ட்ரடக்ஷன் கூட கொடுக்க முடியாது, அவ்வளவு இருக்குது. அதனாலதான் இந்த புத்தகத்துல நீங்க ஒன்னொன்னா வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அநேக நாடுகள்ல ஃபேமிலி செல் குரூப் நடக்குது, யங் கப்புள்ஸ் பைபிள் ஸ்டடி குரூப் நடக்குது. அநேக நாடுகள்ல இந்த புத்தகங்களை யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு சாப்டர் எடுத்து, அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சாப்டர் எடுத்து முதலே படிச்சுட்டு வந்துடுவாங்க. தென் தே கம் அண்ட் டிஸ்கஸ். இது அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதை நீங்க எடுத்து பாருங்க, பாடுருவா நெருக்கமா என்று அந்த அதிகாரத்துல இருக்குது. And then various other things அதுல இருக்குது. அதுக்கப்புறம் 4th chapter 35th பக்கத்துல நம்ம பார்க்கிறோம். 4th chapter is more of a life changing concept, the pleasure of passion in marriage. திருமணத்துல அந்த passion, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி சொல்றதுனால ரெண்டுமே நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பேஷன், திருமணத்தில் ஆழ்ந்த உணர்ச்சி பரவசம், ஆசை என்பது உங்கள் ஆழ்தன்மையின் எல்லைகளுக்கு அப்பால் உங்களை கொண்டு செல்லக்கூடியதாகும். ஒரு நபர் அல்லது பொருளின் மேல் நீங்கள் ஆசை கொண்டிருக்கும் போது உங்களது நிலை மாறுகிறது, மற்ற சிந்தனைகள் உங்களை குறுக்குவது வை. ஆகவே இந்த பேஷன் என்பது Marital love should come out of passion for each other. நம்ம மனைவி மீது நம்ம பேஷனா இருக்கிறோமா?
சில பொருள் மேலேயோ சில சினிமா மேலேயோ சில மற்ற காரியங்கள் மேலேயோ இருக்கிற பேஷன் மாதிரி நம்முடைய கணவன் மேலே மனைவி மேலே இருக்கிறோமா நம்ம? ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஆழ்ந்த உணர்ச்சி பரவசம் இதுதான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். இதை குறிச்சு நான் விவரமா அதுல எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த சாப்டர்ல வந்து கம்யூனிகேஷன் மேரேஜ் அதை குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்முடைய திருமண வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நாம் கம்யூனிகேட் பண்றது மிகவும் முக்கியம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு உடைஞ்சி போறதுக்கு காரணம் கடந்த 30-35 வருடமாக நானும் என் மனைவியும் 300 சிட்டிஸ்ல 76 நாடுகள்ல ஜப்பானியர், ஆப்பிரிக்கன், சைனீஸ், இங்கிலீஷ், அமெரிக்கன், இந்தியன் எல்லாரும் மத்தியும் நாங்க கவுன்சிலிங் செஞ்சு கொண்டு வருகிறோம். 30-35 வருஷம் இந்த புத்தகமே அந்த கவுன்சிலிங்னால எழுதப்பட்டதுதான். இந்த கவுன்சிலிங்ல பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் பார்த்து அதுக்கு பதிலாக எழுதப்பட்டதுதான் இந்த புஸ்தகம். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைஞ்சதுக்கு காரணம் சரியான கம்யூனிகேஷன் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யூ மஸ்ட் கம் டுகெதர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அக்ரீங் டு டிஸ்அக்ரீ. திஸ் இஸ் மேரேஜ். You come from a different situation, different background. ஆகவே எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லி நம்ம சேர்ந்து வந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. So, there has to be some amount of acceptance and tolerance. சரி, சில காரியம் நமக்கு புரியும், சில காரியம் புரியாது. So, communication is very, very important என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு ரெண்டு சாப்டர்ல இருக்குது. அப்புறம் இன்னொரு அடுத்த சாப்டர், 7th சாப்டர்ல ஹஸ்பண்ட் த ஃபேமிலி ப்ரீஸ்ட். ஒரு கணவன் யார்? அவன் தான் குடும்பத்தில் உள்ள ஒரு ப்ரீஸ்ட், தமிழ் ப்ரீஸ்ட், ஆசாரியன். இது ரொம்ப முக்கியம். அவன் ஆசாரனுடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி நான் அங்க எழுதியிருக்கிறேன். அந்த ஆசாரனுடைய பொறுப்பெல்லாம் அந்த 7th அதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் 8th அதிகாரத்தில் வந்து Ministering together as a family, குடும்பமாக சேர்ந்து எப்படி நாம் ஊழியம் செய்யலாம். இன்னைக்கு அநேக போதகர்மார் கூட இங்கேன்னு சொல்ல உலகத்துல மனைவிமாரோடு சேர்ந்து ஊழியம் செய்யாதனாலே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க வருகிறது. அதாவது நான் எப்பயுமே போதகர்மார்களுக்கு சொல்லுவேன், நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல தான் பேசுவேன். தட் இஸ் மை மெயின் மினிஸ்ட்ரி, டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ். அப்ப அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 95% எல்லாம் மென் தான் வந்திருப்பாங்க. அப்ப நான் எல்லா பாஸ்டர்ஸ் பத்தி சொல்லுவேன், பிரிங் யுவர் வைஃப்ஸ், மனைவிகளை கூட்டிக் கொண்டு வாங்க. நம்பர் 2, நீங்க ஊழியர் செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து மனைவி அது பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய ஊழியத்தினுடைய பலன் எப்படி இருக்குது. பிள்ளைகளும் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தேவன் எப்படி பயன்படுத்துறார் அதை பார்க்கும் பொழுது உங்க மேல உள்ள மரியாதை அன்பு இன்னும் அதிகமாகும். உங்களுக்காக இன்னும் செவிப்பார்கள், உங்களுக்காக இன்னும் பொறுமையா காரியங்களை செய்வாங்க. உங்களுடைய ஊழியத்தின் வல்லமைகளை அவங்க பார்க்கணும், அவங்க அப்ரிசியேட் பண்ணணும். அப்போ அவங்க இன்னுமா அவங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. Try to push your wives forward, not only pastors, யாரா இருந்தாலும். சில சமயம் மனைவிமார் நீ வீட்டுல கேட்ட என்ன சமையல் பண்ணிட்டு பிள்ளைங்க பாத்துக்க, அதுதானா? அதுக்காக ஆண்டவர் படைக்கல. வீட்டுல இருந்து சமையல் பண்ணிட்டு பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்காக ஆண்டவர் படைக்கவே இல்லை. மனைவி மனுஷனோட கூட இருக்கிறது தான் படைச்சாரு. சரி, பொறுப்புகள் இருக்குது, வீட்டுல சில பொறுப்புகள் பார்க்கலாம். ஆனா என்னைக்குமே மனைவி உதறி தள்ளிட்டு நீங்க வாழ்ந்து எங்கேயாவது போக வேண்டியது, வர வேண்டியது, கூட்டங்களுக்கு போக வேண்டியது, கான்பரன்ஸ் போக வேண்டியது, செமினார் போக வேண்டியது, நோ. ஷீ இஸ் ஈக்குவல் பார்ட்னர் வித் யூ. யூ ஹாவ் டு டேக் கேர் அண்ட் யூ ஹாவ் டு புஷ் ஹர் ஃபார்வர்ட். அடிப்பிள்ளையும் அறிவிலையும் புஷ் பண்ணணும். ஐ ஆல்வேஸ் புஷ் மை வைஃப், இப்போ இதை பண்ண, இந்த ட்ரைனிங் பண்ண, அந்த ட்ரைனிங் பண்ண. எத்தனையோ வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ இன்டர்நேஷனல் கான்பரன்ஸுக்கு எனக்கு இன்விடேஷன் வரும், அதெல்லாம் மனைவிட்ட கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். I promoted her. She is in great demand today than me, internationally. Good, I'm happy, I'm not jealous. Never become jealous about your wife. உங்க மனைவியை குறிச்சு பொறாமப்படாதீங்க. அவ என்னோட பொண்ணு மந்திரம் விடாது, கொஞ்சம் தட்டி தலையை தட்டி வைக்கலாம் தமிழ்நாட்டு. அது வேதத்துல இல்லை, அது உங்க கலாச்சாரம். So, encouraging is very important. So, given there about that ministering together, நம்ம பார்க்கிறோம் குடும்பங்கள் தான் இன்னைக்கு நேர ஊழியர்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த பிலிப்புவும் அவனுடைய 4 குமாரத்தையும் தீர்க்க ரசிகளா இருந்து அங்கே போய் பவுல போஸ்டலும் தங்கத்தக்கதாக உதவி செஞ்சாங்க. அக்யூலா அண்ட் பிரிசில்லா அவங்க கனவு மனைவியா இருந்து பவுல போஸ்டனை உற்சாகப்படுத்தி
அவங்க கொண்டு வந்து அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணி கொரிந்து சபையை கட்டினாங்க. And they both, and they were tent makers. அவங்களுக்கும் கூடாரத்துக்கு அவங்க வேலை கொடுத்தாங்க, கூடாரம் பண்றதுக்கு. இப்படி குடும்பம் தான் இன்னைக்கு லாசரு, மரியாள், மாத்தா, அந்த குடும்பம் தான் ஏசான் தங்கத இடம் கொடுத்தாங்க. சோ குடும்பமாக நாம் ஊழியத்துல ஈடுபட வேண்டும், ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும், ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பாக்குறோம் அடுத்த ஒரு சாப்டர்ல வந்து நான் எழுதியிருக்கிறேன், அவுட் டு ஹேண்டில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஒன்பதாவது சாப்டர்ல சர்விங் காட் அட் த காஸ்ட் ஆஃப் ஃபேமிலி, அதை குறிச்சு. அதாவது நாம் ஊழியம் செய்யலாம், ஆனா குடும்பம் கஷ்டப்படும் அளவுக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. அதாவது இந்த பிரின்சிபல் என்னன்னா, முதலாவது நானும் தேவனும், இரண்டாவது நானும் என் குடும்பமும், மூன்றாவதுதான் ஊழி, மூன்றாவதுதான் வேலை. இந்த பிரின்சிபல் எப்படி கத்துக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மை காட், an immediate second priority is my wife, my husband. புள்ளே 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 ஓடிட்டு மனைவி புள்ளையை பாத்துக்கலனா அந்த ஊழியம் அட்டு ஊழியம், அது ஊழியமே இல்லை. அவன் அதுக்கு பதில் சொல்லும். அவே இஸ் a very important concept. You cannot serve God at the cost of your family. அப்புறம் பத்தாவது அதிகாரத்துல ஹவு டு ஹேண்டில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இன் ஃபேமிலி லைஃப், அது குறித்து ரொம்ப அழகா அதுல எழுதப்பட்டிருக்கு. நமக்கு இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கலாம், என் ஹஸ்பண்ட் நல்லா மீச வச்சுட்டு நல்ல தைரியசாலியா இருக்கணும், ஆனா கிடைச்சது மீச இல்லாத மாதிரிதான் கிடைச்சாது. ராத்திரி ஏதாவது திருடன் சத்தம் கேட்டா அவர் எந்திரிக்கிறது, நீங்க தான் அந்த லைட்டை போடுறீங்க. என்ன நீ வைக்கிற ரசம், எங்க அம்மா வச்ச ரசம் எவ்வளவு சூப்பரா இருக்கும், எதெடுத்தாலும் எங்க அம்மா பண்ணா இந்த முட்டு எப்படி இருக்கும், அப்புறம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு உங்க அம்மாவோட இருந்த வேண்டியதானே, சாப்பாடு ராமனா தான் அங்கேயும் இருந்துரு. சரி எது தெரியுமோ அதை செய்யும் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க, பண்ணாதீங்க. எங்க அப்பா எப்படி இருந்தாரு, எங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி வந்துட்டோமா, இந்த மேரேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன தெரியுமா, அட்ஜஸ்ட் அண்ட் அக்செப்ட், அக்செப்ட் ஈச் அதர் ஆஸ் தே ஆர். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த விதமா அவங்கள ஏற்றுக்கொள்ள தான் முதலே சொன்னேன், கர்த்தரால நமக்கென்று நியமிக்கப்பட்டனர். அப்போ என்ன எல்லாருமே பலவீனம் இருக்கலாம் செய்யுது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இல்லாம இருக்கலாம். பட் நவ் யூ ஆர் மேரிட், அக்செப்ட், அட்ஜஸ்ட். அல்லவேயா, அதாவது முத்து முத்து தானே, முத்து எப்படி உருவாகுது, அந்த சிப்பிக்குள்ள ஒரு நாள் ஒரு பொடி கல்லு உள்ள போயிடுது, அந்த சிப்பி இந்த நத்தையா சிப்பியினுடைய அந்த ஆஸ்டர் ஆயிஸ்டர் அதனுடைய அந்த சதைய அது இரிட்டேட் பண்ணுது, அந்த அந்த உடனே அது அந்த கல்ல தூக்கி எரிஞ்சிடுறது இல்ல, அந்த இரிட்டேஷனை தாங்கி கொள்ளத்தக்கதாக ஒரு விதமான ஃப்ளூயிட அந்த சிப்பி அந்த ஆயிஸ்டர் விடுது. நூத்துக்கணக்கான தடவை, ஆயிரக்கணக்கான தடவை அந்த கல்ல சுத்தி 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 அந்த ஃப்ளூயிட் போக 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 அது முத்தாக மாறுகிறது. இதுதான் என் கல்யாண வாழ்க்கை. இரிட்டேஷன் வந்த உடனே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது, இரிட்டேஷனை தாங்கி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வாழ உங்களுடைய திருமணம் முத்தாக விளங்கும். ஹல்லேலூயா. அக்செப்ட் அண்ட் அட்ஜஸ்ட், தீஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் மேரேஜ். அடுத்த 16வது சாப்டர்ல சஸ்பீஷியன் அ ஜெயன் கில்லர், நான் சொன்னேன் சந்தேகம். Suspicion is the act of suspecting something is wrong without proof of evidence. அவே நம்முடைய வாழ்க்கையில நான் சொன்னேன் அந்த நெருக்கமான
சரியான உறவு ஏற்பட ஏற்பட சந்தேகமே வராது. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா, நம்முடைய உறவு நல்ல நெருக்கமாக ஏற்பட ஏற்பட நமக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில் யாரும் வர முடியாது. ஒரு நாள் உங்க மனைவி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உங்க கணவன் நான் இங்க பார்த்தேன் இந்த மாதிரி போனாரு அப்படின்னு சொன்னா மனைவி என்ன சொல்லணும், என் கணவனை பத்தி என்கிட்ட நீ பேசாத, என் கணவனை பத்தி எனக்கு தெரியும், என் மனைவி பத்தி என்கிட்ட பேசாத, என் மனைவி பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படிங்களா சங்கதி, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு மாத்தி பத்தா மாட்டி விட்டுருவோம். இருக்கிறத உடச்சு உடச்சு பிசாசுடைய வேலையை என்ன, குடும்பத்தை எப்படி உடைப்பது, இதுதான் அவனுடைய ப்ராஜெக்ட், அங்க ஆரம்பிச்சான். ஆகவே சந்தேகத்துக்கு இடமே வராதபடி நம்முடைய உறவுகள் ஆழமா இருக்க வேண்டும். அதுலதான் கம்யூனிகேஷனும் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஆபீஸுக்கு போயிருக்கீங்க, லஞ்சுக்கு போறீங்க, உங்க செக்ரட்டரியோடயோ உங்க ஸ்டாஃபோடயோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டல்ல லஞ்சு சாப்பிட்டு வரீங்க, ஒன்னும் தப்பு ஒன்னும் இல்லை, போய் லஞ்சு சாப்பிட்டீங்க வரீங்க, ஒன்னும் தப்பு ஒன்னும் இல்லை. ஆனா வீட்டுக்கு வந்தா நீங்க அதை மனைவிட்டு சொல்லணும், இன்னைக்கு என்னுடைய ஸ்டாஃபோட லஞ்ச் சாப்பிட்டேன், நீங்க இவரோட அது பண்ணேன், அங்க போனேன் இங்க போனேன், ஜஸ்ட் டெல் சம்திங் வாட் ஹேப்பன். நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்த வந்து சொன்னா உங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட லஞ்சு சாப்பிட்டு இருந்தாருன்னா அடடா எனக்கு சொல்லவே இல்லையே, நீங்க வந்து என் கிளம்போம். அதுவே கம்யூனிகேஷன், ஹாவ் அ டைம். இன்னைக்கு பிஸி பிஸி பிஸி, ஹஸ்பண்ட் இஸ் ஒன் ஷிப், ஒய்ஃப் இஸ் அனதர் ஷிப், சில்ட்ரன் ஆர் ஷிஃப்டிங் அமங் தெம்செல்ஸ். இது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஒன்னு முக்கியமா நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கலாதீங்க. God never created a woman as a career woman. இல்லவே இல்லை. வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷிய வேலை பார்க்கறதுக்கு கடவுள் படைக்கவே இல்லை. அதுக்கு வேலை பார்க்கறது பாவம் நான் சொல்ல வரல, கடவுள் மனுஷிய ஏன் படைச்சாரு, மனுஷன் தனிமையா இருக்கான்னு தான் படைச்சாரு. அப்போ கல்யாணம் பண்ண பிறகு அவங்க தனிமையா விட்டா என்ன பிரயோஜனம், வேலை வேலை வேலை. பிள்ளைங்களுக்கு கூட கடவுளால் ஒரு சுதந்திரம், கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆர் யூ ஃபைனான்சிங் யுவர் சில்ட்ரன், ஆர் யூ பிரிங்கிங் அப் யுவர் சில்ட்ரன். பிள்ளைங்களுக்காக நாங்கள் தான் சொல்றோம், பிள்ளைங்க வாழ்க்கை போச்சே, பிள்ளைங்க யார்கிட்டயோ வளருது, வேலைக்காரத்தை வளருது அல்லது வேற ஏதாவது சில்ட்ரன் கேர் டேக்கர்ல வளருது, இல்லைன்னா ஊருக்கு அனுப்பிச்சிட வேண்டியது தாத்தா பாட்டி கிட்ட. பிள்ளைகளே உங்கள் தாத்தா பாட்டிக்கு கீழ்படிங்களா சொல்லிருக்கு பைபிள்ல, உங்கள் பெற்றோருக்கு கீழ்படிங்கன்னு சொல்லியிருக்கு. தாத்தா பாட்டி வளர்றதுக்கா பிள்ளைங்க உங்களுக்கு கொடுக்கல, தாத்தா பாட்டி கணக்கு கொடுத்துருக்கா வயசான காலத்துல, உங்க பிள்ளைங்க உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, மோசே அவன் சகோதரி எடுத்து இந்த ராணியிட கொடுக்கும்போது அந்த தாய்கிட்டே கொடுக்கறான், எதற்காக, இந்த ராஜ்யத்திற்காக அவனை வளர்த்து என் கையில கொண்டாந்து கொடுத்தார். நல்லா கவனிங்க சகோதரனை சகோதரி, நம்முடைய பிள்ளைகளை தேவன் நம்முடைய கையில கொடுத்துப்பது காரணம் அவருடைய ராஜ்யத்திற்கு என்று வளர்க்கணும். அரே லோயா, நல்லா படிச்சு இன்ஜினியரா டாக்டர் ஆகணும் ஃபைன், பட் அது இருந்தா கூட அவன் ராஜ்யத்திற்கு என்று வளர்க்கப்பட வேண்டும். அது உங்களாலதான் முடியும், பெற்றோரால தண்டிச்சு வளர்க்க முடியாது, டிசிப்ளின் கொண்டு வர முடியாது. நான் தயவு செய்து சொல்றேன், நான் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து இருப்பதுதான் குடும்பம். இங்க இருந்தாலும் கூட பிள்ளைங்க இருந்தா கூட இன்னைக்கு இங்கேயும் துபாயிலையும் மற்ற இடங்களில் நடக்கிற காரியங்கள் பிட்வீன் 5 and 7 o'clock, நீங்க 7 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, 5-5 மணிக்கு முன்னாடி பிள்ளைங்கள் முடிஞ்சு டியூஷன் போறாங்க, பிட்வீன் 5 and 7, அந்த நேரத்தில் தான் பயங்கரமான காரியங்கள் நடக்கும். கவுன்சிலர் ஐ நோ சோ மெனி ஃபேமிலிஸ் ஹியர் இன் துபாய் இன் மிடில் ஈஸ்ட், சோ மெனி பெண்கள் அவங்க வீட்டிலே பிரெக்னன்ட் ஆகிறாங்க, 5 to 7 o'clock வரைக்கும் பயங்கரமான செக்ஸ் ட்ரக்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் போர்னோகிராஃபி பயங்கரமா உலாவது, பெற்றோர்களுக்கு அநேகருக்கு தெரியாது. என்கிட்ட வர எத்தனையோ கேசுகள் பெற்றோர்களுக்கு தெரியாது, யாராவது தெரிஞ்சவங்க ஆண்டி யாராவது கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. என்னங்க பிரயோஜனம், பிள்ளைங்களுக்கு தானே பணம் சேர்க்கிறேன், பிள்ளைங்களுக்கு தானே கஷ்டப்படுவேன், பிள்ளையோட வாழ்க்கை போச்சே. ஆகவே என் மனைவியான ஒரு வேலை பார்க்கலாம், ஆனா அந்த ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க அந்த டைம்ல ஒரு வேலை எடுத்தீங்க, பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க வீட்டுல இருக்கீங்க,
கணவன் வீட்டுக்கு வரும்போது நீங்க வீட்டுல இருக்கணும், ரொம்ப முக்கியம். அவருக்காக தான் ஏற்படுத்த. காதுள்ளவன் கேட்க கிடவன், கேட்காதவன் எங்கேயாவது போக கிடவன். நான் என்ன செய்வேன்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. இப்போ மனைவியும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறா, டயர்டா வந்திருக்கிறா, வந்துட்டு ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு பண்றா, கணவன் வராரு, இவ்வளவு டயர்டு, அங்க அப்பதான் கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா, டயர்டா அப்படி தூக்கு மூஞ்சியா முடியெல்லாம் பறந்துட்டு இருக்குது, கணவன் கதவை தந்தோம் பிசாசமா நிக்கிறது. அப்பதான் ஸ்வீட் ஸ்மெல்லிங் செக்ரட்டரிய பாத்துட்டு வர்றாரு ஆபீஸ்ல, இங்க வந்தா மனைவி பிசாசு மாதிரி இருக்கிறார், எப்படி அனு செலுத்த முடியும்? அதுக்காக ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் பி பிளீசிங் டு ஹஸ்பண்ட், பி பிரசன்டபிள் டு யுவர் ஹஸ்பண்ட். நல்லா மூஞ்ச கழுவி நல்லா குடிச்சு ரெடியாகி அவங்கள வரவேற்கிற மாதிரி இருக்கணும். பிள்ளைங்க வரும்போதும் ஃபர்ஸ்ட் எதை தேடிட்டு வருது பிள்ளைங்க? அம்மா தான் கூப்பிட்டு வருகிட்ட. பிள்ளைங்க வளர்ந்து அம்மா இல்லைன்னா ஆட்டுப்படி தான் இருக்கும், ஆட்டுப்படி பார்க்க வரல, அம்மா பார்க்க வருது. லேர்ன் திஸ், நீங்க எங்க வேணா வேலை பாருங்க, அதை பத்தி இல்ல. பிள்ளைங்க வரும்போது நீங்க வீட்டுல இருக்கணும், கணவன் வரும்போது வீட்டுல இருக்கணும். உங்களுடைய டயர்ட்னஸ்னால அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. வீட்டை முதல்ல ஆர்டரா நிற்கும், இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இங்க நிறைய காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு டைமே கிடையாது, எங்க போய் எங்க முடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஆனா புஸ்தகத்துல இருக்கு, நீங்க வாசிங்க. சஸ்பீஷன் அதை பத்தி எழுதுறேன். அதுக்கப்புறம் An open home begins behind closed doors. நம்ம வீட்டுக்குள்ள உறவு முக்கியம். அப்புறம் பெற்றோர்களை குறிச்சு எழுதியிருக்கிற, பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளை குறிச்சு. அப்புறம் வந்து 15th அதிகாரம், the quantum relationship between husband and wife, முழு உறவு என்று சொல்லி அதை குறிச்சு கொஞ்சம், கணவன் மனைவி உறவு குறிச்சு இப்ப கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் நமக்கு எல்லாவற்றுக்கும் டைம் இல்லை. எபேசியர் 5th திருப்பி கொள்வோம். இவ்வளவு நேரம் நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்பதான் கொஞ்சம் ஆழமா நம்ம அதை பார்க்க போறோம். எபேசியர் 5th 22nd வசனத்துல இருந்து என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. பாருங்க, இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இப்ப நான் டீச் பண்ணும்போது வேதத்தை எப்படி படிக்கிறதுனா, டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22nd வசனத்துல இருந்து 33 வசனம் வரைக்கும் டெக்ஸ்ட், அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும். இது எல்லா டெக்ஸ்டுக்கும் பின்னால ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. What is context? The reason for the text is context. And the passage and the pagudi yenga irukudna adukku pinnadi oru background irukku, oru aarambam irukku. Adha purinjikonda dhaan andha vasanatha nama purinjikolla mudiyum. Ippo anega pastor margal kalyanathil prasangam panumbodhu 22nd vasanam dhaan eduppaanga illaya, manavigale kathar keelpadiyal pole purushar keelpadiyinga. But naan prasangam panumbodhu naan enga irukken maatpen, 18th vasanathil dhaan eduppen. 18th vasanam vaasinga. மனைவி கணவனுக்கு கீழ்படியணும்னா, கணவன் மனைவியை நேசிக்கணும்னா, கான்டெக்ஸ்ட் என்னவா? ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவின் அபிஷேகத்துல வரங்கள்லாம் எல்லாத்தோட பரவாயில்ல, ஆனா பரிசுத்த ஆவியனால நிரப்பப்பட்டு முழுமையா உன்னை ஆண்டன் ஒப்பு கொடுத்து ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான்
மனைவி கணவனுக்கு ஏற்படைய முடியும், கணவன் மனைவி நேசிக்க. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாதபடி குடும்ப வாழ்க்கை வாழவே முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அங்கதான். ஆனா பவுல் அங்க ஆரம்பிக்கிறார், 12 ஆரம்பிக்கிறார். எப்படி ஒரு குடிகாரன் எப்படி தன் குடிக்கு அடிமையா இருக்கிறானோ, அதை போல அந்த குடியினுடைய கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நீ பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருந்தால்தான் நீ கணவன் கீழ்படைய முடியும். கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல சொல்லி, அப்போ கர்த்தருக்கு எப்படி கீழ்பட முடியும்? அப்ப ஆவியான இருந்தா தான் கர்த்தருக்கு கீழ்படைய முடியும். ஆகவே அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்புறம் ஒத்தரவோடு உறவு எப்படி இருக்கணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு எப்படி புத்தி சொல்லணுமா? அது கான்டெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஹார்மோனி இருக்கணும். உறவு எப்படி நம்ம புத்தி சொல்றோம்? ஏய் முட்டாளே, கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு? ஏ நீ ஒரு மனுஷனா இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறீரே, எப்படிதான் நீ குடும்பத்துல என்னங்க இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னது? அதான் சொல்றாரு. எப்படி இருக்கணுமா? ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புத்தி சொல்லணுமா? நாட் யூ இடியட், யூ ஸ்டூபிட், யூ கூசேட், இல்ல எப்படி புத்தி சொல்லணுமா சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு தாங்க? கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் பாத்தீங்களா? இன்னையிலிருந்து வீட்டுல புத்தி எப்படி சொல்லணுமா? கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்க. சொல்லுங்க, அப்பதான் ஏறணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மனைவி வந்து தட்டு தட்டு பிளேட் எல்லாம் கழுவிட்டு இருக்கிறா, அந்த கணவன் வந்து நின்றுட்டு திட்டுறான், என்ன அது பண்ண எது பண்ண அப்படின்னு திட்டுறான். மனைவி கோபத்துல எங்க கட்டுற கண்டா மூட்டா கண்டா பாவம், அந்த தட்டு பிளேட் என்னங்க பண்ணிச்சு? நான் என்ன சொல்லுவேன்னா, கணவன் நான் வந்து திட்டுறாரா, இந்த வசனத்தின் படி ஒரு பிளேட் எடுத்துக்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்க, டெங்கி டெங் டெங் டி டெங் டெங் டி டெங் டெங் டி டெங் டிங் ஹல்லேலூயா. ஒண்ணே அவர் உன் கூட சேர்ந்து பாடணும். If he cannot face the music, அவர் இருக்கிற இடத்துல போயிடுவார். பைபிள்ல எவ்வளவு ரகசியங்களா சொல்லி இருக்குதுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல என்னைக்காவது யாராவது சண்டை போட்டாங்கன்னா ஒரு பாட்டை எடுத்து விடுங்க, விசாசு ஓடி போயிடுவோம். பாட்டை எடுத்து விட்டு அசுத்தாவிங்கிறீங்களா, ஓடி போயிடு. சண்டையை கொண்டு வந்து இது அசுத்தாவிங்கிறீங்க. யாரு பரிசுத்தாவியோட சண்டையை கொண்டு வர மாட்டாரு. பாட்டை எடுத்து விடுங்க, கீர்த்தனைகளினாலும் ஞான பாடுகளும். அப்புறம் 20 நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாத்திற்காக பிதாவாய் தேவனை ஸ்தோத்திருக்கிறோம். அதாவது வீட்டுல ஸ்தோத்திரமும் வர்ஷிப்பும் பிரைஸும் இல்லைனா மனைவி கணவன் கீழ்படிய மாட்டா, கணவன் மனைவி எல்லாமே அந்த வர்ஷிப் நல்லதான் இருக்கும். ரொம்ப முக்கியம், ஆராதிக்கணும். அதுதான் எப்பயுமே சொல்றேன், இந்த டெலிவிஷன் அந்த இடியட் பாக்ஸே வேண்டாம் வீட்டுல. அது இருந்துச்சா அந்த கண்ணெல்லாம் அதுலதான் இருக்குது. அங்க இன்டிமசியே வரதில்லை. நான் சொல்ல இன்டிமசி, நான் இன்டிமசி என்ன தெரியுமா? இன்டு மீ யூ சி. கண்ண எடுக்க முடியாது, கண் எடுக்க முடியாது. குடும்ப ஜபமும் இல்ல, போச்சு எல்லாம். ஒன்னா உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, சினிமா பார்க்க வேண்டியது, அப்படியே அங்கேயே தூங்கி விட வேண்டியது. விசாசத்தான் தலைமையில உட்காந்து அது இந்த ஹாரர் மூவி பாக்குறீங்களா? ஐயோ, அதுல ஒருத்தர் கடிச்சிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க கார்ட்டூன் கண்டலிங் அது மாதிரி டெட்லியஸ்ட். ஒண்ணுமே இல்லை, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், ஆவிக்குறி அதிகாரத்தை பயிற்றுவீங்கள். இல்ல கிளீனா அந்த அந்த அப்ரேஷன் எப்படி வருது, பிசாசுடைய கிரியர்கள் எப்படி வருது, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி நம்ம பயன்படுத்துறதுல கார்ட்டூன் இஸ் a very bad thing for children. Most of the cartoons, maybe Mickey Mouse is okay and one or two like that, Tom and Jerry, fine, but most of the cartoons பயங்கரமான பிசாசின் கிரியர். ஏன்னா ஒரு அம்மா ஒரு 1 வயசு பையனை கூட்டு வந்தாங்க,
அப்போ ஒன்றரை வயசு இந்த பையனுக்கு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் தூங்குறது இல்ல, மாறி அழுகிறான். அப்ப நான் ஜெபிச்ச பொழுது அதுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு ஆவி வந்துருக்க நான் பார்த்தேன். நான் சொன்னேன், இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த ஆவி விட்டுட்டு போயிடும், ஆனா இது வந்து கார்ட்டூனால வந்து ஒரு விசாசின் கிரியை. இன்னைக்கு ராத்திரி நீங்க கார்ட்டூனோ டிவியோ போட வேணாம், இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குவான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அடுத்த நாள் வந்து சொன்னாங்க, இந்த ராத்திரி நல்லா தூங்கினான், டிவி பார்க்கல, கார்ட்டூன் பார்க்கல. பதினாறு வயசு, நான் 12 வயசு ரசிக்கப்பட்டேன், 16 வயசுல நான் பப்ளிக்கா ப்ரீச் பண்றேன். 16 வயசுல இருந்து நான் ஐ பீன் யூஸ் பை காட் டு ப்ராப்பர்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். நான் டெலிவிஷனே கிடையாது இந்த காலத்திலே, கிடையாது. என் மனைவியோ நானோ என் புள்ளியோ எல்லாம் பாக்குறது இல்ல, அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் எடுத்து போடுங்க. குடும்பமா உட்கார்ந்து பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க, டீச்சர் திட்டி இருப்பாங்க, எத்தனை பிள்ளைங்க போய் தற்கொலை பண்ணிட்டாங்க நம்ம பாக்குறமே, நீங்க என்ன சொன்னாங்க அப்படியா, சரி நான் வந்து உங்க டீச்சர்கிட்ட பேசுறேன். ஓ இல்லம்மா, அந்த பையனை ரொம்ப பொல்லி பண்றான், ரொம்ப அப்படியா, நான் வந்து பேசுறேன். You have no time to sit and talk with your children. Why do you want them? அத்தர் கணக்கு பிடிக்கும். It's very, very important. ஆகவே, the harmony in the family is very important. 21 வந்து the pretext, அதாவது தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள். மனைவிகளே புருஷர் கீழ்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தெய்வ பயத்தோட கணவனும் மனைவிக்கு கீழ்படினுமா, ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா கல்யாணங்கள்லயும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, கணவன் மனைவி. ஆனா ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துல மூணாவது ஒரு நபர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட நம்ம பேசணும். நம்ம வீட்டுல நடக்கிறது எல்லாமே 4 சுவருக்குள்ளதான் இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும். மனைவி போய் தன் பெற்றோர்கிட்ட கணவனை பத்தி சொல்லக்கூடாது, கணவன் போய் தன் பெற்றோர்கிட்டயும் மற்ற உற்றார்ட்டையும் மனைவி பத்தி சொல்லக்கூடாது. உங்களுடைய விஷயங்கள்லாம் கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அவர் ஆலோசனை, அவர் யாரும் ஆலோசனை கர்த்தர். அப்படி உங்களால அது செய்து முடிக்க முடியல அப்படின்னா அடுத்தபடி பாஸ்டர் வந்து சொல்லுங்க, அடுத்தது சபையில ஆலோசகர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து எந்த சொக்கார வச்சு பேசுங்க. தெரியல யாரும் சொல்லக்கூடாது. நம்முடைய அதாவது ட்ரையாங்குலேஷன் நான் சொன்னேன், கணவன் மனைவி அந்த ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3வது பாயிண்ட் இயேசு கிறிஸ்து தான். அந்த 3வது பாயிண்ட் உங்க மாமியாரோ மருமகளோ யாரு வந்தா அது உடஞ்சு போயிடும். அங்கிளோ ஆண்டியோ மாமியாரோ மருமகளோ யாருமே நம்முடைய திருமணத்துக்குள்ள வரக்கூடாது. கணவனும் மனைவியும் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு பொதுவான. அப்படி இருந்தால்தான் அநேக திருமணம் உடையிறது காரணம் ட்ரையாங்குலேஷன். Somebody comes in between, puts a poison. Creates misunderstanding. And the allo pannave pannave from the beginning. It's very important. சரி, இப்போ நம்ம அந்த எதுக்கு போவோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள். என்ன சொல்லிருக்கு, சொந்த புருஷ, அந்த வார்த்தையை கரெக்டா புடிச்சிட்டீங்க. அவ்வளவு பர்சன் தெரியும், அப்ப சொந்தம் இல்லாத புருஷன் இருக்கலாம். சில பேர் உங்க புருஷர் கீழ்படினாங்க, சொந்த புருஷருக்கு. ஏன்னா இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்திலையும் போய் சொல்றான், அவனெல்லாம் சொல்றான், ஓகே ஓகே ஓகே, இங்க வீட்டுல வந்தா அட போய் அவனுக்கு வேற வேலை இல்லை. சொந்த புருஷர் கீழ்படுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரி, அப்புறம் சொந்த கத்தருக்கு கீழ்படிய, கத்தருக்கு கீழ்படியாத மனைவி புருஷனுக்கு கீழ்படியவே மாட்டான். அவை கத்தருக்கு முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில கீழ்படியணும். அப்புறம் சொல்லிருக்குது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறாரு.
ஆகையால் சபையானது கிறிஸ்தவருக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்படும். இப்போ கிறிஸ்து வந்து சபைக்கு தலையா இருக்கிறாரு. சோ ஹஸ்பண்ட் யாரு? குடும்பத்திற்கு தலை. மனைவி யாரு? அவதான் நெக்கு, தலைய திருப்புற நெக்கு. அது புரிஞ்சுக்க, நான் தான் தலை, நான் தான் தலைன்னா கழுத்து எல்லாம் திரும்ப முடியுமா? அவ திரும்ப மாட்டேன்னா இப்படிதான் நடக்கணும் நாலு பூரா. தலைய திருப்புகிற கழுந்துதான் மனைவி. நீ தலையா இருக்கலாம், தலைன்னா என்ன? நீ தான் உட்கார்ந்து என்னன்னா, ஒரு குடும்பம், ஒரு டீம், ஒரு டீம் ஃபுட்பால் டீம்ல எல்லாரும் விளையாடுறான். ஆனா கடைசியில் முடிவு எடுக்கிறது யாரு? கேப்டன். டாஸ் பண்றா, பீல்டிங் ஆர் பேட்டிங், யார் முடிவு எடுக்கிறது? The captain. So husband is the captain. The final decision is the husband. அவே குடும்பமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும், மனைவி பிள்ளைகளும் எல்லாம் பேசி முடிவு எடுக்கணும். கடைசி முடிவு யாருது? சொல்லியிருக்கு, எல்லா காரியங்களிலும் எல்லா காரியத்திலும் கேள்விப்படுத்திருக்கு. சில என்ன கணவன் கேட்பான், இவ்வளவு பெயிண்ட் அடிச்சுட்டு சம்பாதிக்கிறேன், ஏன் படம் திருமணத்துல ஏன் பணம் ஓபனம்னே கிடையாது. There is no my in a Christian family relationship. எல்லா பணத்தையும் ஒன்னா கொண்டு வந்து பிள்ளைங்க சம்பாதிச்சாலும் மனைவி சம்பாதிச்சாலும் கணவன் யாரு? தலை. அதே மாதிரி சீஃப் கேஷியர் கணவன், மனைவி கேன் பி அக்கவுண்டட். கணவன் யாரு? சீஃப் கேஷியர். அவர் கையில கொண்டாந்து கொடுத்த ஒரு பட்ஜெட், அது எழுதியிருக்கிறாங்க. A family without a budget is like running a car without brakes. Mari, budget potu inna na pilli ulla venum idu venum idu micha thavula thevi irukum. Yen panam on panam, there is no my money. Adhu kanavan pillingala thandi paare anai po yen pillai adikaringa on pillai enna vaanthu kuchicha yen pillai endra peche varakuda namma pillinga ipo yen appa romba nesikkiraya amma romba nesikkiraanga pisas ulla vandutaanga. பிள்ளைங்களை புரிவடி உண்டு பண்றது நீங்க தான். அப்பாவையும் அம்மாவையும் ஒரு விதத்துல நேசிக்கத்தான் செய்வாங்க, வித்தியாசமா நேசிக்கத்தான் செய்வாங்க. நான்கு ஒரே மாதிரி தான் அந்த ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராதிங்க. எல்லாவற்றிடம் கீழ்படியணும். அப்புறம் நமக்கு நேரம் இல்லனா வேகமா போட்டு இருக்கு, இது இந்த சாப்டர் எடுக்கிறதுக்கே எனக்கு மினிமம் 2 hours வேணும். எனவே புத்தகத்துல இருந்து படிச்சு கொள்ளுங்க. சீடிஸ் இருக்கு, ஒரு ஃபுல் செட் ஆஃப் 5 CDs இங்கிலீஷ்ல இருக்குது. மேரேஜ் செமினார் நடத்தின சீரீஸ் ஒன்லி 30 தியரம் பெற்றுக் கொள்ளலாம். ஃபுல் செட் ஆஃப் தமிழ் சீரீஸ் இருக்குது, 40 CDs ஒன்லி 250 தியரம். இங்கிலீஷ்ல 46 CDs ஒன்லி 300 தியரம். தனித்தனியா வாங்கலாம், அது கொஞ்சம் தான் இருக்குது, வாங்கி கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் இங்க சொல்லியிருக்குது, புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்தவ சபையில் அன்பு கொண்டா. அதாவது கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல நீ கணவனுக்கு கீழ்படணும். புருஷன் எப்படி மனைவி நேசிக்கணுமா? கர்த்தரை, கர்த்தர் சபையை எப்படி நேசிச்சாரோ அது மாதிரி புருஷன் மனைவி நேசிக்கணும். கர்த்தர் எப்படி சபையை நேசிச்சாரு? தன்னையே சபைக்காக. So you must be willing to give your life for your wife. That's very important. அப்பா மனைவி பிள்ளையா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். பவுல்ட்ரி கோழி பண்ணைக்கு போயிருக்கீங்களா? கோழி பண்ணையில போய் பாத்தீங்கன்னா தீனி போட்டானா சேவல் சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அந்த பெட்டை கோழி தான் மறு சாப்பிடும். அதெல்லாம் சாப்பிட்டவங்க சேவல் சாப்பிடும். இன்னைக்கு வரவங்கலாம் பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம் நான் போனோம். அவங்களுக்கு கொடுத்து அவங்களை முதல்ல பராமரிக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
அதை தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முளைக்கு நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும் கரைதலை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? தன் சபைய பிழையில்லாம பரிசுத்தமா பிளேம்லெஸ்ஸா கிடைக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? அவ கணவனும் மனைவிக்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? தன் மனைவி எந்த பிள்ளையும் இல்லாதபடிக்கு அவள் நல்ல வழியில கொண்டு வரத்தக்கதாக அவளை பத்தி மட்டமட போய் குற்றம் சொல்லாம அவள் குற்றம் இல்லாதபடி அவளை வழிநடத்துவது தான் காரணம். கணவனுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம் சொல்லிருக்கேன். அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவியில தங்கள் சொந்த சரீரங்களா பாவித்து அவள் அன்பு கூற வேண்டும், தன் மனைவியில் அன்பு கூற வேண்டும். அதைத்தான் அன்புதான் தன் சொந்த மாம்சத்தை பாய்த்தல் ஒருவரும் இல்லையே. கத்த சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஓகே, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கு முறைகளாம் இருக்கிறோம். இது நிமித்தம் 31 வசனம் வாசிங்க. தகப்பனையும் தாயையும் விட்டு உன் மனைவியோட இசைந்தான் விட்டுடுங்க. தாயும் தகப்பனையும் விட்டு மற்றும் போது நம்மளால சரியா பேச முடியாது. சில சமயங்கள் பிரச்சனைகள் கோபங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டா ஒரு நாள் அது பர்ஸ்ட் ஆகும். மற்றவங்க வீட்டுல இருக்கும் பொழுது சரமான பேசக்கூட முடியாது. சண்டை போடணும் சண்டை போடுங்க, பெட்ரூம்ல கதை போட்டு மெதுவா சண்டை போடும். யுவர் பாட்டிலிங் யுவர் எமோஷன்ஸ் மஸ்ட் ரிலீஸ். அங்க சண்டை போடுன்னு சொல்லல, ரிலீஸ் யுவர் எமோஷன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஆயும் தகப்பனை விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பாங்க. பைபிள் சொல்றேன், நம்ம பைபிள் நம்ம பாக்குறோம், உலகத்திலேயே நம்ம பாக்குறோம், ரெண்டு கொண்ட ஒன்னா போவாது. உலகத்திலேயே முதல் வேர்ல்டு வார் எங்க ஆரம்பிச்சிச்சு? எங்க ஆரம்பிச்சிச்சு? ரெண்டு கொண்ட சாராளும் ஆகாரம் அங்கதான் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆகாரம் மூலியமா வந்ததுனாலதான் இன்னைக்கு உலகம் எரிஞ்சு கொண்டு இருக்கு. ஆகவே கட்டோடைய சைக்காலஜி, when you are married your love cannot be mixed with your mother's love. தாயினுடைய அன்பு வேற, மனைவியுடைய அன்பு வேற. யார் அதிகமா நேசிக்கணும், மனைவியா தாயா? மனைவி மாதிரி தான் சொல்லிக்கிறேன், மனைவி மனைவி. அவன் யாரும் சொல்ற மாதிரி தெரியல. சைக்காலஜி ஒன்னா தங்கி இருக்கிறீங்க, தாய் தகப்பன் மனைவி. கணவன் வேலைக்கு போயிட்டு வராரு, பெல்லடிக்கிறாரு, யார் போய் முதல்ல கதை திறக்கிறது? ஐயோ என் பிள்ளை வந்துட்டான், தாய் போய் கதவை திறக்கிறீங்க. மனைவி பின்னா நின்றுட்டு இருக்கிறான், வட மகனே மனைவிக்குன்னா அவரை கட்டுப்பிடிச்சு அவர் முத்தம் கொடுக்கிறான். இங்க பெரிய ஆளுமா முன்னாடி நிக்கிற எங்க போய் கட்டுப்பிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்கிறான். நான் எதுவும் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் நான் அது கவுன்சிலிங் பண்ணதுல யார் யார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஞாபகத்து விடுறேன். அப்புறம் ஒரு நாள் கணவன் நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம் மனைவிக்கு. அம்மா நீ இப்ப 10 மாசம் பெத்து வளர்ந்து இந்த மாதிரி காஸ்ட்லியா ட்ரெஸ் எனக்கு வாங்கிட்டு வந்தானா? இவன் நேத்து வந்தவன் என்ன வாங்கிட்டு வர? சைக்காலஜி ரெண்டு கொண்டா ஒன்னா போவே போவாது. எங்க அம்மாவா இருக்கட்டும் உங்க அம்மாவா இருக்கட்டும் பெரிய பரலோகத்துல இருந்து குதிச்சா கூட போவாது. சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி. ஆகவேதான் தாய் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்திருப்பாயாக. எல்லாம் ரொம்ப முக்கியம், நமக்கு நேரம் இல்ல. கடைசியா நம்ம பாக்குற ஒரு காரியம், 5 கம்யூனிகேஷன் வேர்ட்ஸ், 5 மிரக்கிள் வேர்ட்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
திருமணத்துல இந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஐந்து முக்கியமான வார்த்தைகள். முதலாவது மன்னிப்பு. இந்த மன்னிப்புன்ற வார்த்தை குடும்பத்துல இல்லாததுனாலதான் இன்னைக்கு இந்த பிளவு ஏற்பட்டு குடும்பங்கள் உடைஞ்சு போயிடுது. எங்கேயோ ஒரு சமயத்துல அந்த மன்னிப்புன்ற வார்த்தை சொல்லல, நம்மளை தாழ்த்தி நம்ம அதை செய்யணும்னு நினைக்கல, வேணும்னு செய்யல, ஆர்கியூ பண்ண வேண்டாம், ஐம் சாரி, மன்னிப்புங்க. மனைவி கணவன்கிட்ட சொல்லலாம், கணவன் மனைவிட்ட கேட்கலாம், பெற்றோர் பிள்ளைகிட்ட கேட்கலாம், பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட கேட்கலாம், நிஜமான வேலை காட்டணும்னா மன்னிப்பு கேட்கலாம். நம்மளை தாழ்த்தம், மனுஷனுக்குள்ள அகங்காரம் போகணும். இன்னைக்கு அகங்காரத்தினால எத்தனை குடும்பம் உடைஞ்சு போயிடும், மன்னிப்பே இல்லை, ஐஎம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, மன்னிப்பு. அடுத்த வார்த்தை தெரியுமா, பிளீஸ், தயவு செய்து, பிளீஸ். இப்போ ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் கேட்கிறான், தண்ணி வேணும், ஏய் தண்ணி கொண்டாடி, ஏய் அதெல்லாம் ஏய் அவன கழுதியா கழுதியா குதிரையா, ஏய் தண்ணி கொண்டாடி. இந்த ஏய் போயின்றதே விட்டுணும், வாடி போடின்றதை கூட விட்டுணும், மரியாதை சார் மனைவியா இருந்தா பிள்ளைங்களுக்கு கூட மரியாதை. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வாசையே வேற. ஓ மை டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட், மை ஹனி, மை மணி. கல்யாணம் பண்ண பிறகு டார்லிங் டாங்கி ஆயிடுவார், மை பெண்ணி பண்ணி ஆயிடுவார். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஓ நீ ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு, கல்யாணம் பண்ண பிறப்பாடு ஏ மூதேவி இங்க வா, திடீர்னு ஸ்ரீதேவி மோதேவி ஆயிடுவா. இப்படி மாறுது பாருங்க. அதாவது ஒரு முக்கியமான காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன், நினைச்சேன் அப்புறம் விட்டுட்டேன். எல்லா என்னுடைய மேரேஜ் செமினாலும் கணவன் மனைவி பக்கத்துல பக்கத்துல உட்கார வைப்பேன். இங்க சூழ்நிலையே வித்தியாசமா இருக்குது. ஏன்னா மனைவி கணவன் பக்கத்துல உட்கார்ந்தா கணவன் லேசா இல்ல நான் பாரு உனக்கு தான் கேளு, மனைவி இப்பா உங்களுக்கு தான் கேளு, இங்க இப்ப வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. நீ அடுத்த பாஸ்டர் நேஷன் அடுத்த செமினார் நடத்தும் போது நல்ல பெரிய ஹால்ல கணவன் மனைவி பக்கத்துல உட்கார வைக்க, சரியா, அது ரொம்ப முக்கியமானது. பாஸ்டர் டேவி உங்க மனைவி அங்க இருக்கிறாங்க, சரி, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்குமா உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, 15ஆ, 15 வருஷம் ஆச்சா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு கூட்டத்துல கேட்டேன், அளவன் வந்து 23 மனைவி 26 மனைவி ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னால நேசிச்ச மாதிரி உங்க மனைவி இன்னைக்கு நேசிக்கிறீங்களா, அடே அப்பா நீங்கதான் பேசிக்கிறேன். அன்பு என்பது வளரும், அல்லேலூயா, அது திருமண வாழ்க்கையின் அன்பு வளர்ந்து கொண்டே போக வேண்டும். 15 மடங்கு அதிகமா நீங்க நேசிக்கணும், அதுதான் அன்பு. இந்த ரெண்டாவது வார்த்தை நான் சொல்றது, தயவு செய்து, பிளீஸ் என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் மூணாவது வார்த்தை வந்து தேங்க்யூ, நன்றி. என்னது நன்றி, கணவன் போய் எங்க மார்க்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்படி தூக்கிட்டு வருவாரு, மூட்டையில போடுங்க, அதை பிரிட்ஜில போடுங்க, எங்கிட்டு வைங்க, நான் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, நானும் கொஞ்சம் வைக்கிறேன், அதாவது நீ வாங்கிட்டு வரலாம் தமைக்க மாட்டேன். சில மனைவி இந்த மூக்குத்தி மாதிரி, மூக்குத்தி இந்த பண்டி முன்னால மொத்த போடாது, அந்த மாதிரி கொஞ்சம் அன்பா அன்பா டாலரேட் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ரிசியேட் பண்ணணும். தேங்க்யூ, வேலைக்காரி வேலை செஞ்ச கூட தேங்க்யூ. நான் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் கெஸ்ட் ஹவுஸ்ல, இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ, அப்ப நான் சாப்பிடுற டேபிள் பிளேட் கொண்டு போய் அந்த இது இது மேல வச்சிருவேன்.
மனைவி நல்ல சாப்பாடு பண்ணி கொடுப்பா. உட்காந்து ஹாக் மாதிரி வாங்கி கேட்டு பண்றாரு. தேங்க்யூ சொன்னீங்களா இன்னைக்கு காலைல? யாரெல்லாம் உங்க மனைவிக்கு தேங்க்யூ சொன்னீங்க? நல்லா சாப்பாடு நீங்க சமைக்கல, அவர் தான் சமைச்சாரா? சரி, யாராவது சொன்னீங்களா? நீதான் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருது. இன்னொரு மீட்டிங்ல அப்பதான் சொல்றா தேங்க்யூ. பக்கத்துல பாத்து மனைவி காலைல பண்ண சாப்பாடு தேங்க்யூ. அப்ரிஷியேட். ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணி அப்பதான் என் மனைவி பிஎஸ்சி முடிச்சிருந்தா எக்ஸாம், பதினஞ்சாம் தேதி முடிச்சா 30ஆம் தேதி புத்தமா தேதி கல்யாணம். அப்ப கல்யாணம் பண்ணி நாங்கள் என்னோட எதுபடி தனி வீட்டுக்கு போய் குடும்பத்தை ஆரம்பிச்சோம். அப்ப நான் கேட்டேன், உனக்கு என்ன சமைக்க தெரியும்னு கேட்டேன். அவ சொன்னா, எனக்கு சமையல் ஒண்ணும் தெரியாது, எங்க அம்மா எனக்கு டைம் இல்ல சொல்லி கொடுக்க, நான் படிச்சுட்டு இந்தியாவில எல்லாம் படிப்படி தெரியாது, ஆனா பிரியாணி மட்டும் நல்லா செய்ய தெரியும். மை டார்லிங், பிரேக்ஃபாஸ்டுக்கு பிரியாணி, லஞ்சுக்கு பிரியாணி, டின்னருக்கு பிரியாணி சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் எதாவது நல்லா கத்துக்க அப்படின்னு. சரி, கத்துக்கிறேன்டா. அவ என்னத்தையோ புக்கை படிச்சா, எதையோ பண்ணா, எதையோ சமையல் பண்ணா. அவ எதெல்லாம் சமையல் பண்ணாலோ குட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தான் என் வயசுல என்ன ஆச்சு எனக்கு தான் தெரியும். ஆனா குட் சாம்பார்ல உப்புனா உப்பு, பயங்கர உப்பு. நான் எதுவுமே சொல்லல, சாம்பாரோட அதிகமா சோற சேர்த்து சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவ சும்மா இருக்கணுமா இல்லையா? How is the food? Abina? Now the food is good, but the salt is fantastic. Abina. Salt is fantastic. That is marriage. Laugh it out. Don't cough it out. ஒரு போது ஒரு வீட்டுக்கு வந்தாரு. அப்ப கணவன் சொன்னானா, என் மனைவி என்னைய தெய்வம் மாதிரி நடத்துறாங்க. எரிச்சல் அகங்காரம் பொறுமை இல்லாதனால நம்ம அதில் மாதிரி அந்த மாதிரி மனமையாரில் மனைமாரில் திட்டலாம், பிள்ளைங்களை திட்டலாம். கண்டிக்கிறது வேற, டிசிப்ளின் பண்றது வேற, திட்டுறது வேற. ஆனா ஒரு நாள் நம்முடைய சவம் நம்முடைய மெயின் ரூம்ல இருக்கும். அதிகமான இடங்கள்ல கனவு தான் முதல்ல மறிப்பாங்க. அப்போ மனைவி என்ன சொல்லுவான்? ஓ, போய் சேர்ந்தா நல்லவர். பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, ஒரு கரைஸ் போயிட்டான்னு சொல்லுவாங்க. அல்லது ஐயோ, இந்த அருமையான கணவன் நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, அருமையான அப்பாவை. என் மக எப்பயுமே எழுதுவாமா, எவர் லவிங் டேடி அப்படின்னு. இந்த அன்பு ரொம்ப முக்கியம். நீங்க கோபத்தை நம்ம சாடிடலாம், பேசிடலாம், பொறுமையா இருக்கும். நாளைக்கு இன்னைக்கு எவ்வளவு கோபத்துல மனைவி சாடலாம், நாளைக்கு உங்களுக்கு ஆஸ்பத்திரியில பெட் பேன் எடுக்கிறது யாரு? உங்க மகள் கூட எடுக்க மாட்டாங்க, உங்க தாய் கூட எடுக்க மாட்டாங்க, மனுஷர் ரொம்ப முக்கியம். பணம் முக்கியம் இல்ல, பொருளுக்காக சண்டை போடாதீங்க, பணத்துக்காக சண்டை போடாதீங்க. போனா போய் போது, சரி சாரி, please, thank you, மன்னிப்பு, தயவு செய்து, நன்றி. நாலாவது வார்த்தை, maybe you are right. குரல் நீ சொல்றது சரியா இருக்கலாம். அந்த குடும்பத்துல தர்க்கம் என்பது வரக்கூடாது, ஆர்கியூமெண்ட் வரக்கூடாது. அந்த ஆர்கியூமெண்ட் பின்னாடி இருக்கு வேறு. ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. We will talk later. தனியா போய் பணால் படிச்சு மாட்டுங்க. கத்தர் சமாதானத்தை கொண்டு வருவாங்க. கோபமா இருக்கும்போது பேசாதீங்க. கோபமா இருக்கும்போது கடிதம் எழுதாதீங்க. கோபமா இருக்கும்போது கடிதம் எழுதினாலும் உடனே போஸ்ட் பண்ணாங்க, ஒரு வாரத்துக்கு வச்சிருந்தா அப்புறம் மாசத்துக்கு பாருங்க, அப்புறம் போஸ்டே பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் எழுதியிருக்கு இந்த புத்தகங்கள்ல.
குடும்பங்களையும்
ஆண்டவரே அகற்றி ஒருவருக்கொரு புரிந்து கொள்ள அவருடைய கீழ்படிய எல்லா விதங்களிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. பிரதரு அப்பா கரங்களிலே எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்பா உபகரித்து செவிக்க நீ ஆசீர்வதிப்பா. கேட்ட எல்லா ஆலோசனைகளையும் எங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே அப்பா விட வேண்டிய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் விட்டு ஆண்டவரே தகவனே எங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இந்த நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதில் தேவன் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். வந்த யாவரையும் பிதாவே பிதாவின் ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒவ்வொரு பிள்ளை நாட்டப்பட ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே சொல்றி முழுவதும் பரிசுத்த நாமத்தை சொல்றி ஆத்மாவே கர்த்தரை சொல்றி அவருடைய ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நாளை கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களோடும் அவர் யாவரோடும் விசேஷமாக தேவதாசனோடும் என்னென்ன இருப்பதாக ஆலலூயா 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 கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராமே. ஒரு வாழ்க்கை நாம் கடன் செல்வோம்.